Hi, welcome to Madhi Food Tube. இன்னைக்கு நம்ம பாதாம் பேசன் ஹல்வா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதுக்கு பாதாமை ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஹாட் வாட்டரில் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இந்த மாதிரி கையால் பிதுக்கணும்னா பாதாமோட தோல் வந்து தனியாக வந்துடும். இந்த மாதிரி பிதுக்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம பாதாம் எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அரை கப் அளவுக்கு பால் ஊற்றிட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைச்சி எடுத்தாச்சு, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிருக்கு. இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ கடலை மாவு அரை கப் மட்டும் எடுத்துக்கலாம். இதை ஒரு ட்ரையான பேனில் வறுத்துக்கணும். கடலை மாவில் ஒரு பச்சை ஸ்மெல் வரும், அந்த ஸ்மெல் போகணும். அந்தளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு ஜல்லடைக்கு எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். ஜல்லடையில் மாற்றி நல்லா சளைச்சி எடுத்துக்கணும். இந்த ஸ்டெப் கண்டிப்பாக பண்ணணும், இல்லைன்னா கடலை மாவு நம்ம அல்வா பண்ணும்போது உருண்டு கெட்டி கெட்டி ஆகிடும். நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இதில் அரை கப் அளவுக்கு உருக்கி ஆற வச்ச நெய்யை கலந்துக்கலாம். இந்தளவுக்கு கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பாதாம் பேஸ்ட் இதில் போட்டுட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கணும். நல்லா கலந்தாச்சு. இதில் லேசாக கட்டி மாதிரி தெரியுதுல, இது வந்து பாதாம் 1-2 அரையாமல் கிடக்குது. பரவாயில்ல, இருக்கட்டும், கிரன்ச்சியாக இருக்கும் அப்பப்போ. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் ஒரு கப் அளவுக்கு சீனி போட்டுட்டு அரை கப்புக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிக்கணும். ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி நல்லா பாகு காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி மருந்து. இதுக்கப்புறமா நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா ஒரு 5 to 10 நிமிஷம் முதல்ல கலந்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஒன்று சேர்ந்து வரும். இப்போ தேவைப்பட்டால் உங்களுக்கு ஃபுட் கலர் போட்டுக்கலாம். நான் எல்லோ கலர் ஃபுட் கலர் போட்டுக்கிறேன். போட்டு இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் கலந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த அல்வாவில் தனியாக பாதாம் மட்டும் சேர்த்து பண்ணாமல் கடலை மாவு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. பேனில் ஒட்டாமல் சேர்ந்து வருது. மொத்தமாக 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின பாதாமும் சாஃப்ரானும் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பரான பாதாம் பேசன் ஹல்வா ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.